அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எம்டி பிளாங்க் செல்ஸ் வந்து இருக்குது, இது வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ளார எப்படி வந்து இப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சார்ட் வச்சுருக்கேன். அந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் இருக்குது. எம்டி ஸ்பேஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ வந்து இந்த டொமேட்டோ வந்து கீழே வரணும் அப்படின்னா, ஒன்று இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா ட்ராக் பண்ணுவீங்க. ஸோ ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த டேபிள் ஃபுல்லாகவே நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, நீங்கள் காப்பி பண்ணுவீங்க. ஸோ இல்லைன்னா வந்து பேஸ்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி பண்ணுவீங்க. இது வந்து டைம் எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா இதுக்கு கீழே வந்து, இது கீழே இருக்கிற செல்லில் வந்து நீங்கள் கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் லீ கொடுத்து, ஸோ அப்படி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவீங்க. ஸோ இப்படி பண்ணினீங்கனாலும் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் அதிகமாக எடுத்துக்காமல் வித்தின் செகண்ட்ஸுக்குள்ளார டோட்டலாக எப்படி வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுக்கு கீழே இதை ட்ராக் பண்ணணும், இதுக்கு கீழே இதை ட்ராக் பண்ணணும், அதே போல் இதுக்கு கீழே இதை ட்ராக் பண்ணணும், இதுக்கு கீழே இதை ட்ராக் பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளோ பெரிய டேட்டா இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோட்டலாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் ஜி கொடுத்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா வந்து F5 கொடுத்தாலும் ஓகே. எது கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும், கோ 2 அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்பெஷல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளார போங்க. ஸோ இதில் நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவையான இப்போதைக்கு ஆப்ஷன் வந்து பிளாங்க். ஏன்னா நம்ம பிளாங்கில் இருக்கிறத தான் நம்ம வந்து இப்போ வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பிளாங்க் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, பிளாங்க் மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு, மற்றது எல்லாமே வந்து செலக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், உங்களோட கீபோர்டில் வந்து ஈக்குவல் கொடுங்க. ஸோ ஈக்குவல் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து முதல் A2 A3 வந்து மட்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு, மற்ற எங்கேயுமே ஈக்குவல் ஆகலை. ஸோ ஈக்குவல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, எடுக்கக்கூடாது. ஸோ கண்ட்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த டொமேட்டோங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். என்னென்னா, ஈக்குவல் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஈக்குவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த டொமேட்டோவை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஈக்குவல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டொமேட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து என்னென்னா, கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணிட்டீங்க. இதுவே வந்து 1x1 இதுக்கு முன்னாடி பண்ணணும் மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா, இந்த மாதிரி லார்ஜ் டேட்டா வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா, வித்தின் செகண்ட்ஸுக்குள்ளாரையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.